மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லயுமே இப்ப அந்த ரெண்டு பெண்கள் விடுதலையாக்கப்பட்ட அந்த செய்தி தான் மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா இருந்துட்டு இருக்குது. இப்போ ஹமாஸால விடுவிக்கப்பட்ட அந்த ரெண்டு பெண்கள் அவங்க கொடுத்த பேட்டி, இவங்களா ஹமாஸ் அந்த எந்த அளவுக்கு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்டி, எங்களை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாங்க, ரொம்ப மென்மையா பாத்துக்கிட்டாங்க, ஒரு விருந்தாளிய கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த பேட்டி தான் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு வைரலா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பலஸ்தீனர்னாலே தீவிரவாதிங்க, அவங்க குழந்தைகளை கூட பாரபட்சம் பார்க்காம கழுத்த அறுத்து போட்டுருவாங்க, இப்படி எல்லாம் பொய்கள் பரப்பின நேரத்தில் இன்னைக்கு இந்த பெண்கள் கொடுத்துருக்க பேட்டி அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த பொய்யமே இன்னைக்கு அழிச்சு நாசமாக்கிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ இந்த பெண்களுடைய பேட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, மறுபக்கம் இஸ்ரேலிய ராணுவம் அவங்க பலஸ்தீனர்கள் கிட்ட எப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஒரு மிருகத்தை விட மோசமா ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட 5 வயசு குழந்தைகிட்ட எவ்வளவு காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியுமே பார்க்க முடியுது. இது ரெண்டுத்துக்கு மத்தியில அங்க சிக்கி இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய இக்கட்டு அப்படிங்கிறது இன்னுமே நாளுக்கு நாள் அவங்களுக்கு கஷ்டங்கள் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுல நம்ம முதல் வந்து அந்த விடுவிக்கப்பட்ட அந்த பிணை கைதிகள் அவங்க விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இப்ப முத நாள் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் உள்ள இறங்கி அவங்க சில பிணை கைதிகளை பிடிச்சு போனாங்கல்ல, அப்படி அவங்க பிடிச்சிட்டு போன பிணை கைதிகள் மட்டுமே 222 பேர். இந்த 222 பேர்ல 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க மட்டுமே ஒரு 20 பேர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 2 பேரை விடுதலை செஞ்சாங்க. ஒரு அம்மா பொண்ணு, அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடல்நல ரொம்ப மோசமாயிட்டே போகுது, அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு போதுமான வசதி இல்லைங்கிறதால அந்த அம்மா பொண்ணை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நேத்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இன்னும் 2 பெண்களை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மாவுக்கு வயசு 72 வயசு, இன்னொரு அம்மாவுக்கு வயசு 85 வயசு. இவங்க ரெண்டு பேருக்குமே உடல் நல்ல ரொம்ப மோசமா இருக்கு, மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யறேன்னு சொல்லி விடுதலை செஞ்சாங்க. இந்த விடுதலைக்கு பின்னாடியுமே எகிப்து கத்தார் மாதிரியான நாடுகள் அவங்க மத்தியஸ்தம் செஞ்சு அவங்க இப்ப விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம், இந்த 2 வயசான இந்த பெண்கள் ரெண்டு பேருமே விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இன்னைக்கு அவங்க முன்னாடி வந்து நின்ட்டாங்க. அம்மா அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு, உங்களை கூட்டு போய் துன்புறுத்தினாங்களா, உங்களை என்ன பண்ணாங்க சொல்லுங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி, உங்களை எப்படி கடத்திட்டு போனாங்க, அங்க உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த விஷயத்தையுமே அங்க மீடியாக்கள் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் சொல்றாங்க, எங்களை எப்படி கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முத வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை வந்து கடத்திட்டு போனாங்க, எங்களை அவங்கள எல்லாரையுமே கடத்திட்டு போனாங்க, கடத்தும் போது எங்களை அடிக்கவும் செஞ்சாங்க, அடிச்சு எங்களை கடத்திட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்படி கடத்திட்டு கூப்பிட்டு போகும்போது அங்க ஒரு கதவு வழியா தான் காசாவுடைய எல்லைக்குள்ள எங்களை கூப்பிட்டு போனாங்க. அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சு எங்களை கூட்டு போனதுல என்னோட உடம்புல பல இடங்கள்ல காயமும் ஏற்பட்டுருச்சு. அந்த 72 வயசு அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கதவுக்குள்ள கூட்டு போகும்போது தான் என் உடம்புல அங்க சிராய்ப்பு ஏற்பட்டு என் உடம்புல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈரமான சுரங்கப்பாதைக்குள்ள எங்களை கூட்டு போனாங்க. ஒரு ஈரமான சுரங்கப்பாதையில மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த சுரங்கப்பாதைக்குள்ள நடந்தே கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் பைக்ல எங்களை கூட்டு போனாங்க. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள மோட்டர் பைக்குள்ள ஒரு நீண்ட பயணம் கூட்டு போனாங்க. கூட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த மண்டபம் மாதிரியான இடங்கள்ல எங்களை தங்க வச்சாங்க. அதுவும் எப்படி தங்க வச்சாங்கன்னா, ஒட்டு மொத்தத்துல 220 பேருக்கு மேலேயா, இந்த 220 பேரை குழு குழுவா பிரிச்சாங்க. இவங்க இந்த இடம் இவங்க இந்த இடம் சொல்லி பிரிச்சு பிரிச்சு விட்டு எங்களை ஒரு 25 பேர் வந்து அந்த மண்டபம் மாதிரி இருக்க இடத்துல தங்க வச்சாங்க. அப்படி தங்க வைக்கும் போது எங்களை அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மண்டபத்துக்குள்ள நாங்கள் போய் என்ட்ரு ஆனோடனே அவங்க எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அம்மா நாங்கள் குரானை நம்பக்கூடியவங்க, நாங்கள் வந்து ஒரு போதும் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்ய மாட்டோம், நீங்கள் தைரியமா இருங்கன்னு சொல்லி முதல் எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்க. ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களை தங்க வைக்கப்பட்ட அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் ரொம்பவே சுகாதாரமான இடமா இருந்துச்சு, ரொம்ப சுத்தமான ஒரு இடமா இருந்துச்சு. இது இல்லாமல் எங்களுக்கு தங்க வை படுக்கிறதுக்கு நல்ல மெத்தை கொடுத்துருந்தாங்க, நல்ல சுத்தமான மெத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த மெத்தையில் நாங்கள் படுத்துட்டு இருந்தோம். அந்த இடமும் ரொம்ப கிளீனாக இருந்துச்சு. இது இல்லாமல் அங்கே எங்களுக்கு பாத்ரூம் வசதியுமே இருந்துச்சு. அந்த பாத்ரூமும் ரொம்ப கிளீனாக இருந்துச்சு. எங்கள் 25 பேருக்கு அந்த பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமே அந்த ஹமாஸ் தான் வந்து சுத்தம் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமே அவங்களே வந்து கிளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக அந்த பாத்ரூம் வச்சுருந்தாங்க. அந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு.
இது இல்லாமல் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பாலாடை கட்டைகள் இல்லை பாலாடை கட்டிகள் அதை வந்து எங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வெள்ளரிக்காய் எங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்தாங்க. இந்த பாலாடை கட்டி வெள்ளரிக்காய் இதை அவங்களும் இதே தான் சாப்பிட்டாங்க, அவங்களும் தான் சாப்பிட்டாங்க, எங்களுக்கும் அதே தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்த விஷயத்தில் பாலாடை கட்டி வெள்ளரிக்காய்ன்றது பொதுவாகவே அரபு நாடுகள் இது மாதிரி தான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட சாப்பாடு. குறிப்பாக இவங்க இப்போ டனலுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு சுரங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கிறதால அவங்களுக்கு அந்த ரொம்ப சூடு இருக்கும், அந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வெள்ளரிக்காய் இருக்குது. அப்போ வந்திருக்கக்கூடிய அந்த பிணைக்கதிகளாக இருந்தாலும் அவங்களோட உடலுக்கு ஏற்ற பொருள் கொடுக்கணுங்கிறதால தான் இப்படி வெள்ளரிக்காய் பாலாடை கட்டி இது மாதிரியான பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே தினமும் எங்களை வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உங்கள் உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டெய்லி எவ்ரிடே எங்களை டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு எங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்தையுமே அந்த அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப மென்மையாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மீடியாவில் இதை பற்றி செய்தி எழுதும் போது ஒரு விருந்தினர் மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் விருந்தினர் அப்படின்ற வார்த்தையை ஒரு மீடியாவில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு எங்களை அவங்கள ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டே எங்களை அதுக்குள்ளே கூட்டு வரும்போது எனக்கு அந்த உடம்புல அடிபட்டுச்சு இல்லை, அந்த உடம்புல அடிபட்டதோட இது வந்து எனக்கு சில இடங்களில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டுருச்சு. அப்போ இதுக்கு அடுத்து அங்கே அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு பேசிக் லெவலில் ஒரு டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ரெண்டு பேருமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த ரிலீஸ் பண்ண வீடியோ கூட இன்னைக்கு உலக அளவில் வைரல். காரணம் என்னென்னா, இப்போது ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க, ஒரு தீவிரவாதியோ யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணும் போது அந்த விடுதலையாகக்கூடிய அந்த கைதி இருக்காங்களே, விடுதலையாகக்கூட அந்த பிணை கைதி, அவங்க வந்து எப்போ விட்டா போதுன்னு சொல்லி ஓடுவாங்க. நம்ம எத்தனை சினிமாக்களில் பார்த்துருக்குறோம், இல்லை உண்மையிலேயே நம்ம பார்த்த காட்சிகளாக இருக்கட்டும், விட்டா போதுன்னு சொல்லி தன்னோட நாட்டுக்கு ஓடுவாங்க. ஆனால் இந்த பெண்கள் ஓடலை. இவங்க அவங்க இறக்கி விட்டு அவங்கள விட்டதுக்கப்புறம் மொதல் அவங்கள்ட்ட கை கொடுக்குறாங்க. என்னடா அது, இவ்வளோ நாளாக இவனை தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருந்தோமே, எல்லாம் அவ்வளோ பெரிய பயங்கரவாதின்னு சொல்லிட்டு இருந்தோமே, ஆனால் அந்த பெண்கள் கடத்திட்டு போனவன்ட்ட கை கொடுக்குறாங்களே அப்படின்றதான் நீங்கள் முழு உலகத்தோட கேள்வி. அப்போ ஒரு கடத்திட்டு போன ஒருத்தங்கிட்டே அந்த பொம்பளை கை கொடுக்குறாங்கன்னா அப்போ அவன் எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு முழு உலகத்திலுமே பேசப்படுது. இவ்வளோ கை கொடுத்து அவன்கிட்ட வந்து பிரிஞ்சு வராங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்லபடியாக அவன் பார்த்துட்டு இருப்பான் நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, அந்த பெண்கள் வந்து கடைசியாக ஹமாஸ்கிட்ட இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி வராங்க தெரியுமா. அப்படி அவங்க ரிலீஸ் ஆகும்போது கூட அவங்கள ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட சகஜமாக உட்காந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு காஃபி கொடுக்குறாங்க, நாங்கள் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. அந்த பெண்களோட கையில் வந்து ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் பார்க்க முடியுது. அப்போ ஒரு கைதியாக தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி கூட ரொம்ப ஆரோக்கியமான தண்ணியை கொடுத்துருக்குறாங்க. நல்லா பார்க்கணும், டோட்டல் காசாவில் வாட்டர் கட்டு, அங்கே இஸ்ரேல் வந்து மொத்த தண்ணியுமே தடை செஞ்சு வச்சிருக்குது. ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் கூட பிணை கைதிகளுக்கு சுத்தமான மினரல் வாட்டர் தான் அவங்க கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்போது மினரல் வாட்டர் காஃபி இது மாதிரி கொடுத்து இப்படியெல்லாம் வழி அனுப்பினதால தான் அந்த பெண்கள் கை கொடுத்துட்டு வெளில வந்தாங்க. இவ்வளோ தகவலையுமே அவங்க வெளியில் வந்து செய்தியாளர்கள்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. தகவலை சொல்லி முடிச்சு இப்போ அந்த ரெண்டு பெண்களுக்குமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவிவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இதுதான் அங்கே நடந்த சம்பவம். ஆனால் இப்போமோ அந்த இஸ்லாமிய வெறி பிடிச்ச அந்த மீடியாக்கள் இந்த செய்தியை போடும்போது எப்படி தலைப்பு வைக்கிறாங்கன்னா, ரெண்டு விடுதலையான ரெண்டு பெண்கள் பேட்டி, நான் நரகத்தில் வாழ்ந்தேன், என்னுடைய நகை வாட்சி நகைகளை ஹமாஸ் திருடி விட்டார்கள், இது மாதிரியான தலைப்புகள் வைக்கிறாங்க. கடைசியில் அந்த பெண்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் அந்த செய்தியோட கீழே அடியில் ஒரு குட்டி செய்தியாக கீழே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேலே உள்ளதை மட்டுமே பார்த்துட்டு ஃபுல்லாக போயிடுவாங்க, யாருமே செய்தியை முழுசாக படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நல்ல செய்தியெல்லாம் அடியில் தூக்கி லாஸ்ட்ல தூக்கி வச்சுட்டு கடத்திட்டு போனாங்க, எங்களை அடித்தாங்க, இதை மட்டும் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தியுமே சரி, அவங்களை அடித்தாங்க, அந்த வாட்சி நகைகளை பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல செய்தி கூட, இதை கூட சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் அவங்க இந்த செய்தியை கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கடத்துறவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்டேஜாக ஒருத்தவங்களை கடத்துறான், பிணை கீதியாக கடத்துறாங்கன்னா கூப்பிட்டனே யாரும் வரமாட்டாங்க, வானா வரமாட்டாங்க. அப்போ அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போகிறது வழக்கம் தான். அப்படி தான் அவங்க அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த கடத்தும் போது அடித்தாங்களே தவிர உள்ள நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, அந்த வாட்சு நகை இதெல்லாம் வந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில செய்திகளை ஹெட்டிங் வைக்கிறாங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாகவே வாட்சில் வந்து இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. ஏன்னா ஐஃபோன் மாதிரியான வாட்சுகள் இப்போ வந்ததால் அதில் லொக்கேஷன் இருக்குது. அப்போ இந்த லொக்கேஷன் வச்சு அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, டனலில் எந்த மூலையில் இருக்கிறனால கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால, இந்த வாட்சு நகை இதில் ஏதாவது ஒரு ட்ராக்கர் டிவைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதால எல்லாத்தையுமே பிடிங்கி தூக்கி போட்டிருக்க தான் வாய்ப்பு இருக்கு தவிர அவங்க திருடி இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த வாட்சு நகை இதுதான் அவனுக்கு தேவை, பணம் தேவை அப்படின்னா
இங்க சிக்கிருக்கதை ஒரு ரெண்டு பெண்கள்ல 222 பிணை கைதிகள். இந்த 222 பேரை வச்சு அவன் பேரம் பேசினாலே பல மில்லியன் கணக்கில் பேரம் பேசலாம். ஏன்னா 222 பேர் நான் ரிலீஸ் பண்றேன், எனக்கு எவ்வளவு பணம் தருவேன் அப்படின்னு சொன்னா பல மில்லியன் கணக்கில் பணம் குட்டி கொடுக்க இன்னைக்கு அமெரிக்காவும் ரெடியா இருக்காங்க, இஸ்ரேலும் ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க இப்போ கூட பணத்தை அவங்க வைக்கல. அந்த நகை வாட்சை தூக்கி போடுறதுக்குன்னா அதுல ஏதாவது டிராக்கிங் டிவைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை வச்சு ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதனால பிடிங்கி தூக்கி போட்டுக்கலாமே தவிர அவங்க திருடி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொல்றாங்க. அப்ப மீடியாக்கள் தொடர்ந்து இது மாதிரியான பொய்களை சொல்லிட்டு உண்மையை ஒரு பக்கம் ஓரமா தான் ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலைகள் செய்யறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கிறதா பேசப்படுது. அதாவது பல நாடுகள் சேர்ந்து மத்தியஸ்தம் செஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்டமா ஒரு 50 பேரை ரிலீஸ் பண்றோம். ஆனா நீங்க காசாவுக்கு வந்து எரிபொருள் கொடுக்கணும், பெட்ரோல் டீசல் தேவையான எரிபொருளை நீங்க கொடுத்துடணும். ஏன்னா இங்க காசாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பேசிக்கான அந்த பெட்ரோல் டீசல் இல்லாம ஒரு ஜெனரேட்டர் ரன் பண்ண முடியாம பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால 50 பேரை விடுறோம், நீ பெட்ரோல் டீசலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமான செய்தியா பார்க்கப்படுது. ஆனா இஸ்ரேல் இந்த டீலுக்கு ஒத்துக்கல. காலையில வந்து டீல் நடக்கதா சொல்லி காலையில செய்தி வந்துச்சு, அப்புறம் மதியத்துக்கு மேல இஸ்ரேல் இந்த டீலுக்கு ஒத்துக்கல. ஹமாஸ் கையிலேயே அவங்க கையிலேயே தேவையான அளவுக்கு எரிபொருள் எல்லாம் இருக்குது, நீங்க அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் வாங்கி அவங்கள்ட்ட ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்பவும் சொல்றாங்க. அதாவது இப்ப மீதி ஒரு 200 மேற்பட்ட இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, அவங்கள பத்தியும் இஸ்ரேலுக்கு அக்கறை இல்லை. இங்க ஹாஸ்பிட்டல்ல பொதுமக்கள் எவ்வளவு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைகள் உயிருக்கு போராடுறாங்க, இது எதை பத்தியுமே கவலை இல்லாம ஹமாஸ் கிட்ட இருக்க நீங்க அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா தான் இஸ்ரேல் இந்த இடத்த பதில் சொல்றாங்க. சரி, இப்ப வந்து ஹமாஸுடைய தரப்புல இருந்து வந்த செய்தி, அதாவது அந்த பெண்கள் வெளியாகி அவங்களுடைய வாக்குமூலத்தை கேட்டோம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிணை கைதிகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா அவ்வளவு கொடுமையா இருக்கு. இஸ்ரேலோட சேர்ந்த அந்த ராணுவ வீரர்கள் குழந்தைங்க கூட பார்க்காம ஒரு 3 குழந்தைய வந்து ஒரு ரோட்ல வச்சுட்டு கடத்துறாங்க. ஒரு 3 குழந்தைய கடத்தி அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே காட்டாம குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கொண்டு போய் கூண்டுல கொண்டு போய் போடுறாங்க. இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஒரு கூண்டுல அடைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட கொடூரத்தை, ஒரு 3 பிள்ளைகிட்ட போய் அவங்களோட ரவுடித்தனத்தை காட்டக்கூடிய இப்பேற்பட்ட காரியங்களை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பல பேர் இந்த மாதிரி இஸ்ரேல் ராணுவம் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா கூட்டு போய் அவங்கள கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சி வச்சு, நடு ரோட்ல ஒரு கூண்டு இருக்கு, அந்த கூண்டுல அடைச்சி வைக்கக்கூடிய காட்சிகள், இந்த மாதிரி கூண்டுல போட்டு எல்லாரையும் ஒன்னா போட்டு கோழிய பறவைய கொண்டு அடைச்சி வச்ச மாதிரி இப்படி அடைச்சி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்போ இங்க இவங்களை யாரு தீவிரவாதின்றாங்களோ அவங்க கூட்டு போன பிணை கைதிகளை நல்லா பாத்துக்கிறான், நல்லா வச்சிருக்கான்னு சொல்லி அந்த பிணை கைதிகள் சொல்றாங்க. ஆனா இவங்க ராணுவ வீரர்கள் உலகிலே தலை சிறந்த மொசாத வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க பாவம் அப்பாவி குழந்தைங்க, 3 குழந்தை, 5 குழந்தை பிடிச்சி பரப்புறன் அந்த கையை பிடிச்சி தூக்குறாங்க, கையை பிடிச்சி பரப்புற எடுத்துட்டு போய் கூண்டுல போய் ஒரு கோழி பறவை அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வைக்கிறாங்க. அவனுக்கு பேர் தீவிரவாதியா, இவங்களுக்கு பேர் ராணுவமா, இதுதான் எந்த நாட்டு நியாயம்னு தெரியல. சரி ஓகே, இப்போ இது ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய படைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செய்தி தான் இப்ப பார்த்தோம். இன்னமும் பார்த்தோம்னா அங்க பொதுமக்கள் தான் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. பொதுமக்களோட பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னுமே அந்த பெட்ரோல் டீசல் இல்லாதல ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பெரிய அளவுல ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்தோம்னா முழு இருட்டில் மட்டுமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வெறும் இருட்டு தான் இருக்குது, அங்கே எந்த வெளிச்சத்துக்கான எந்த ஒரு வசதியுமே இல்லை. அப்போ ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட் என்ன செய்வாங்க, இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான செய்தி. அல் ஜசீரா மாதிரியான செய்திகள் இந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் அங்கே காசாவுடைய பகுதியில் இன்னும் 1 அல்லது 2 மட்டும்தான் அங்கே தேவையான அளவுக்கு ஃபியூல் இருக்குது, தேவையான அளவுக்கு அங்கே எரிபொருட்கள் இன்னும் 1 அல்லது 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் சுத்தமாக காலியாயிடுச்சுன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேஷண்ட்டுமே இறந்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால உலக நாடுகள் பேசி சீக்கிரமே அவங்களுக்கான எரிபொருள் தேவையான விஷயங்களை சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நியாயம் பேசக்கூடிய உண்மையான மீடியாக்கள் எல்லாமே இந்த தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ரெண்டு படைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விட இங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பொதுமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து அங்க ஒரு அமைதியான சூழல் உருவாகிறதுக்கும் அவங்களுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான சூழல் உருவாகிறதுக்கும் கண்டிப்பாக இங்கே எல்லாருமே வழி செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டே பரா.